Praise Lord, friends. Practical profound doctrine, practical understanding, part 4. மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பார்ட் 4ல த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேன் ஆர் த நேச்சர் ஆஃப் மேனை குறித்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணுமே இருக்கு. வி ஹவ் ஸ்பிரிட், சோல், பாடி. பட் த ப்ராப்ளம் இஸ் தீஸ் த்ரீ பார்ட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த்ரீ பார்ட்ஸ் ஆர் டூ பார்ட்ஸ். தட் இஸ் அ க்வெஸ்டின். இறையல் வல்லுநர் எல்லாருமே அதில் தான் டிவைட் ஆகுறாங்க. மூணா இருக்கா, ரெண்டா இருக்கா, ட்ரைகாட்டமி, டைகாட்டமி அப்படின்னு டூ வியூஸ் இருக்கு. ரெண்டுமே பிப்ளிக்கலாக பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கு. பாருங்க, காட்டமி அப்படின்னாலே அமைப்பு, ஸ்ட்ரக்சர், அதான் ஜென்ரலாக. ட்ரை அப்படின்னா த்ரீ, டை அப்படின்னா டூ. ஸோ த்ரீ பார்ட்ஸ் டூ பார்ட்ஸ் இதை தான் என்ன செய்கிறாங்க, பேசிக்காக சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த தியாலஜியில் வந்து நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்முடைய சர்ச் அஃபிலியேஷன்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன நம்ம சர்ச் ட்ரெடிஷன்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிலீவ் இன் ட்ரைகாட்டமி. பட் வென் யூ ரீட் த பைபிள், அப்சர்வ் இட் வெரி க்ளோஸ்லி, மோஸ்ட் ஆஃப் தி பிப்ளிக்கல் வர்சஸ் சப்போர்ட் டைகாட்டமி. என்ன நிறைய பேருக்கு நீங்கள் ஒத்துக்க முடியாமல் இருக்கலாம், பட் அதான் ஃபேக்ட். நம்ம எப்போவுமே ட்ரெடிஷன்ஸை பார்க்கக்கூடாது, நம்ம பைபிள் என்ன சொல்றது அப்படி தான் பார்க்கணும். பாருங்க, மூணு இருக்கு, மூணு இல்லைன்னா தான் அது ஹெரசி. மூணு இருக்கு, மூணா இருக்கா ரெண்டா இருக்கா அதான் ப்ராப்ளம். நம்ம ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ரெண்டானா எப்படி இருக்கு? ஒன்னு பிசிக்கல் பாடி, விசிபிள் பார்ட், வி கேன் சி ஈச் அதர்ஸ் பாடி, தட் இஸ் விசிபிள், அது மெட்டீரியல். இது அழிஞ்சு போயிடும் ஒரு நாள். உள்ள வந்து காணக்கூடாத இம்மெட்டீரியல் ஆர் இன்விசிபிள் பார்ட். ஸோ நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேன் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேன் அப்படின்னா டைகாட்டமி, விசிபிள் அண்ட் இன்விசிபிள் பார்ட், மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் பார்ட். காணக்கூடிய, காணக்கூடாத பகுதி, அழியக்கூடிய, அழியக்கூடாத பகுதி, இதுதான் பேசிக். நம்ம கேட்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பிரித்து போட்டு பார்த்துட்டோம். ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறது, ஆத்மா தன்னோடு தொடர்பு கொள்ளுகிறது, சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளுது. இப்படி நம்ம கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக யூ ஷுட் நாட் கம்பார்ட்மெண்டலைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேன். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ட்ரெயினில் எப்படி ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ரிசர்வ் கோச், அன்ரிசர்வ் கோச் இருக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டோம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, பைபிள் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் ஹோலிஸ்டிக் அப்ரோச். மூணு சேர்ந்து தான் பண்ணும். இந்த கொரிந்தியன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, டுயலிசம், அது ஒரு நாஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு தவறான கொள்கையிலேருந்து வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்பிரிட் இஸ் குட், மேட்டர் இஸ் ஈவில். உன் ஆவி நல்லது, ஆனால் சரீரம் என்னது, கெட்டது. ஸோ நீ என்ன செய்யணும், நீ ஆவியில் தேவனை ஆராதிக்கலாம், உன் சரீரத்தில் நீ எப்படினாலும் தப்பு செய்யலாம். ஏன்னா யூ ஹவ் நோ கனெக்ஷன் வித் யுவர் பாடி ஹஸ் நோ கனெக்ஷன் வித் யுவர் ஸ்பிரிட். நாஸ்டிசம் அப்படி தான் சொன்னான். ஸோ நீ என்னெல்லாம் சரீரத்தில் பண்ணுறியோ அது தப்பு கிடையாது, பட் ஸ்பிரிட் இஸ் குட், மேட்டர் இஸ் ஈவில். அதனால என்ன பண்ணான், சீரட் குடிச்சு வெளியே போட்டு சர்ச்சுக்கு வருவான். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்கள், பவுல் சொல்றாரு. ஆனால் அஞ்சாம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, ஈவன் பேகன்ஸ் டோன்ட் டூ தட். அஞ்ஞானிகளுக்குள்ளேயும் இல்லாத பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறத, இம்மொராலிட்டி. அப்போ இதுக்கு எங்கேருந்து வந்தது, இது பிரித்து போட்டு வந்ததுனால வந்த பிரச்சனை. சரி, இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நம்ம இறந்த பின்பு எது மேலே போகிறது, எது மேலே போகுது? நம்ம எல்லாரும் என்ன உடனே என்ன சொல்வோம், நம்முடைய ஆத்மா மேலே போகுது, அல்லது ஆவி மேலே போகுது, அல்லது உடனே வசனம் நான் பைபிள் காலேஜில் கேட்ட உடனே 90% தான் சொல்லுவாங்க, ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துக்கு போகிறது. அப்போ ஆத்மா தான் அவன் நல்லவனாக கெட்டவனாக டிசைட் பண்ணி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகுது. சரி, இப்போ யோசித்து பாருங்கள், விச் இஸ் மேன்ஸ் ஐடென்டிட்டி? எதை நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம், சோலை சொல்கிறோமா, ஸ்பிரிட்டை சொல்கிறோமா? ஆவி தன்னை தந்த தேவனுக்கு போயிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மறிச்சிட்டாரு, அவருடைய ஆவி கடவுள்கிட்ட போயிட்டு ரொம்ப துன்மார்க்கமாக வாழ்ந்தாரு, நரகத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஆக்சுவல ஆள் எங்க போயிருக்காரு, எங்க போயிருக்கு, வேர் டஸ் ஹி கோ? இது என்ன என்ன எங்க போறாரு? நம்ம சொல்லுவோம் ஆவி எங்க போயிட்டுங்க, ஆத்மா போயிட்டு. யூ கேனாட் டிவைட் மேன் அண்ட் ஒன் பார்ட் வில் கோ டு ஹெவன், அதர் பார்ட் வில் கோ டு ஹெல். அது எப்படி சொல்ல முடியும்? ஒன்று அவர் பரலோகத்துக்கு போனோம், நரகத்துக்கு போனோம். ஸோ இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், டைகாட்டம் என்ன சொல்றதுன்னா, காணக்கூடிய பகுதி இந்த சரீரம் அழிந்து போகிறது, காணக்கூடாத பகுதி அதாவது உள்ளான மனிதன், இன்னர் மேன், இன்விசிபிள் மேன், இன்னர் மேன், இம்மெட்டீரியல் பார்ட், இப்படி எப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது இந்த இது எங்கே போகுது, அங்கே போகுது, பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போகுது. அப்படி நீங்கள் சிம்பிளாக விளங்கிக்க வேண்டியது, சரீரம் காணக்கூடியது, காணக்கூடாத இன்விசிபிள் பார்ட்டில்
ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. ரெண்டும் ஒன்று நான் சொல்லலை, ரெண்டு வேற. சைக்கே, சோல் இஸ் கால் சைக்கே, நியூமா ஸ்பிரிட் இஸ் கால் நியூமா. சைக்கே வேற, நியூமா வேற. பட் தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டைட்டிஸ் ஆஃப் ஒன் பார்ட். ஒரே பகுதிக்குள் இருக்கிற ரெண்டு வித்தியாசமான காரியங்கள், ரெண்டு தனித்தனி கிடையாது. இப்போ பாருங்க, அதுக்கு சார் உதாரணங்களை பைபிள்ல இருந்து சொல்றேன், உங்களுக்கு கிளியரா விளங்கும் நினைக்கிறேன். இப்போ நம்முடைய மரணத்தில் ஆத்மா அல்லது ஆவி போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள். இயேசு கிறிஸ்து ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பாருங்க, லூ ஜான் யோவான் 12:27 சொல்றாரு, என் ஆத்மா கலங்குகிறது, மை சோல் இஸ் ட்ரபிள். அப்போ ஒரு ஆவி கலங்கலையா? ஆத்மா கலங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியும் கலங்குகிறது. பிதாவே உங்களுடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அப்ப ஆத்மா என்ன பண்ணாரு? அப்ப நீங்க இனி என்ன சொல்லணும்? பிதாவே உங்களுடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா, பிதாவே உங்களுடைய கரங்களில் என்னுடைய உள்ளான மனிதனை ஒப்பு கொடுக்கிறேன். அதான் பார்த்து நீங்க பழைய பாட்டில் பாருங்க, பிள்ளையின் ஆத்மா திரும்பி வந்தது. பிள்ளையின் ஆத்மா, ஒரு என்கேஜேவி, என்கேஜேவி சோல்னு சொல்லப்படுது. சோல் கேம்பர் எலியா எலிசாவா அற்புதம் செஞ்ச போறது பிள்ளையின் ஆத்மா. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ல லைஃப் அப்படின்னு மொட்டையா போட்டிருக்கோம். நீங்க பாருங்க, அப்ப ஆத்மா திரும்பி வந்துச்சுன்னா ஆவி வரலையா? சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றோம்? ஆத்மா திரும்பி வந்ததுன்னா ஆவியும் வந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்க இதை பாருங்களேன், லூக்கா 1 பாருங்க, மரியல் அந்த பாடல், இந்த சாங் ஆஃப் மேரின்னு சொல்றோம், 46:46. அம்மா என்ன சொல்றாங்க? என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவன் கலி கொள்கிறது. மை சோல் மேக்னிஃபைஸ் தி லார்ட், மை ஸ்பிரிட் ரிஜாய்ஸ் இன் காட். அப்ப என்ன அர்த்தம்? தீஸ் ஆர் டூ டிஃபரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்ப ஆவி ஆத்மா இரண்டும் இணைந்த உள்ளான அந்த மனிதன், இன்னர் மேன், இன்விசிபிள் பார்ட், சந்தோஷமாக இருக்கிறது. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், மரண நேரத்தில் ஆவி அல்லது ஆத்மா பிரிவதாக சொல்லப்பட்டது என்று சொன்னால், உள்ளான மனிதன் பிரிகிறது. இன்விசிபிள் பார்ட் இஸ் டிபார்டட் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி விசிபிள் பார்ட். அது அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று. ரெண்டாவது பாருங்க, பைபிள்ல நிறைய இடத்துல மனுஷன் ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு? பாடி அண்ட் சோல் அல்லது பாடி அண்ட் ஸ்பிரிட் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க, இது எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு டைம் இருக்காது. நான் வசனம் சொல்ல, 1 Corinthians 5:5, 1 Corinthians 7:34, 2:26, 8:10, நீங்கள் நிறைய வசனங்கள் இப்படி இருக்கும். மேன் இஸ் செட் டு பி எய்தர் பாடி அண்ட் சோல் ஆர் பாடி அண்ட் ஸ்பிரிட் இப்படி தான் சொல்லப்பட்டது. சரீரமும் ஆவியும் அல்லது சரீரம் ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? காணக்கூடிய பகுதியும் காணக்கூடாத பகுதியும், அழிந்து போகிற பகுதியும் அழியாத பகுதியும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆவி சொல்லலை, ஸோ அதனால ஆத்மா மட்டும்தான் போச்சு அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? கம்பார்ட்மெண்டலைஸ் என்ன செய்யக்கூடாது? நீங்க பண்ணக்கூடாது. நீங்க பாருங்க, ஆத்மா என்னெல்லாம் செய்யப்படுகிறதாக சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் ஆவியும் செய்கிறது. எவ்ரிதிங் தட் த சோல் இஸ் செட் டு டு, த ஸ்பிரிட் இஸ் ஆல்சோ செட் டு டு. திங்கிங், ஃபீலிங், டிசைடிங், இது எல்லாமே என்னது? ஆத்மாவோட வேலைகள் சொல்றோம், ஆவியும் செய்கிறது. ஏன்னா ஆவி மரியாதை தான் சொல்றாங்க, என் ஆவி கழிக்கிறது. இப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போறோம், இப்போ ஆன்லைன்ல உட்காந்து பாக்குறோம், எதுல ஆராதிக்கிறோம் சொல்லுங்க? நம்ம ஒன்னே சொல்லுவோம், ஆவியில ஆராதிக்கிறோம். அப்போ உங்க ஆத்மா ஆராதிக்கலையா? உங்க சரீரம் கை தூக்கி சரீரம் ஆராதிக்கலையா? ஸோ நம்ம ஆராதனையில மூணுமே இன்வால்வ் ஆகுது. எது ரச்சிக்கப்படுகிறது? ஆவி ரச்சிக்கப்படுகிறது, ஆத்மா ரச்சிக்கப்படுகிறதா? ரச்சிப்பு எல்லாத்துக்கும் கூட, சரீரமும் ரச்சிக்கப்படணும், இல்லைன்னா கொரிந்தியன்ஸ் மாதிரி நாஸ்டிசத்துக்குள்ள போயிருவோம், டுயலிசம் கான்செப்ட். நான் ஆவியில் நல்ல ஆவியில் நிறைய அன்னி பாசி பேசி ஜோம் பண்ணுவோம், சரீரத்தில் பாவம் செஞ்சுட்டு இருப்போம், அது குறித்த குற்ற உணர்ச்சி இருக்காது. ஏன்னா இது வேற அது வேற நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம பிரித்து வைத்திருப்போம். அப்போ நம்ம கேட்கலாம், பைபிளில் சில வசனங்கள் இப்படி சொல்லப்படுது. ரெண்டு வசனத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். 1 Thessalonians 5:23, ஏன்னா 1 Thessalonians 5:23, யுவர் ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் பாடி. அப்படி இந்த இடத்துல பவுல் முதலே ஹவு டு இன்டர்பிரட்ல சொல்லியிருக்கிறேன், வி நீட் டு லுக் அட் த கான்டெக்ஸ்ட் ஆல்வேஸ். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனிதனுடைய பகுதிகள். He doesn't talk about the constitution or nature of man. Rather, he talks about worshipping God. ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவர் மகிமைப்படுது. எப்படி? ஆவி ஆத்மா. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் 1 Thessalonians 5:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் அதில் பார்ட் படி போட்டீங்கன்னு வைங்க, அது வந்து என்னதான் இருக்கும்? 4 parts மாதிரி ஆகும். அப்புறம் வாசிக்கிற கவனிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுதாக. இது வந்து பரிசுத்த, சாரி, ஒர்ஷிப் நான் சொல்லிட்டேன், ஒர்ஷிப் இல்லை, இது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் முழுவதும் பரிசுத்தமாய் காக்கப்படணும், இதுதான் கான்டெக்ஸ்ட். இதில் வந்து 2 இருக்கா 3 இருக்காங்கிற கேள்விக்கு அப்போ சாய பவுல் என்ன செய்யலை? இதில் பதில் சொல்லலை. சரிதான, நல்லா விளங்கிக்கணும். இதை வச்சு ஆவி ஆத்மா சரி, நீங்கள் சில இடத்துல பாருங்க, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும்
அப்படின்னா சொல்லிட்டே போகும்போது நீ எண்ணி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு வரும். அப்போ மனுஷனுக்கு நாலு பார்ட்ஸ்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன அதெல்லாம் எக்ஸ்பிரஷன். நீங்கள் கம்ப்ளீட்டாக கத்துற நீங்கள் என்ன செய்யுங்க, ஆராதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்ரேயர் 4:12, எப்ரேயர் 4:12 வந்து இட் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவ வல்லமையை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையானது இருதயத்தை என்ன செய்கிறது, வாசித்துறது 4:12 நீங்கள் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதை உருவ குத்துறது. இதை வச்சு சொல்லுவாங்க ஆவி ஆத்மா சரீரம்ல வேற. நீங்க பாத்தீங்கன்னா ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, கணுக்கள் இருக்கு, ஊன் இருக்கு. அப்ப நாலு பாட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப வாட் இஸ் திஸ் திஸ் வேர்ஸ் சே? ஹீப்ரூஸ் சாப்டர் 4:12 இட் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். த பவர் வில் கோ இன் டு த போன்ஸ், இன் டு த மேரோஸ் உள்ள போகுது. எலும்புகளுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, மேரோ மஜ்ஜ சொல்றமே. நம்ம அந்த மட்டன் சாப்பிடும்போது அந்த எலும்பு இருந்தால் உறிஞ்சி சாப்பிடுவோம், அல்லது உடச்சி சாப்பிட்றோம், உள்ள கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா, அதையும் போய் டச் பண்ணுவோம். சச் பவர் த வேர்ட் ஆஃப் காட் ஹஸ். அதுதான் கான்டெக்ட். ஒழிய மனுஷருக்கு மூணு இருக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு, ஆத்மாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஆவிக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தனித்தனி கிடையாது. காணக்கூடிய பகுதி விசிபிள் பார்ட் அப்படின்னு ஒன்று, காணக்கூடாத பகுதி இன்விசிபிள் பார்ட். அந்த இன்விசிபிள் பார்ட்ல தான் ஆத்மாவும் ஆவியும் என்ன செய்திருக்கிறது, இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பைபிள் படி என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அப்படி மரண நேரத்தில் ஆவி போதும் ஆத்மா போதான் இல்லை, ஒன்று ஒன்று ஒரு இடத்துக்கு போனால் ஆள் எங்கே போவான்னு பிரச்சனை வரும். ஸோ மனிதன் இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, அழியாத இந்த பகுதி இன்னர் மேன், இந்த இன்விசிபிள் பார்ட் ஆர் இம்மெட்டீரியல் பார்ட் வில் கோ எதர் டு ஹெவன் ஆர் ஹெல். ஸோ ஆவி செய்வதாக சொல்லப்படுவதெல்லாம் ஆத்மாவும் என்ன செய்யப்படுது, செய்யப்படுது. ஸோ ட்ரை காட்டுமையே பிப்ளிக்கல் வர்சஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணலை, அது டை காட்டுமே. ஆனால் மூணு இருக்கிறது என்பது விளங்கிக் கொள்ளும். இஃப் யூ ஹவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ பர்சனலி, ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் கிளியர்லி. அதில் பர்சனலாக வாட்ஸ்அப்போ மெசேஜரை அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இது PDPU ஃபோர்த் பார்ட். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆர் நேச்சர் ஆஃப் மேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.